முத்து மேலே எந்த விதமான கெமிக்கலோ பாடி ஸ்ப்ரேயோ படவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முக அழகுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தயிர் லெமன் நிச்சயமாக இது மேலே படவே கூடாதுங்க. மீறி பட்டுச்சுன்னா முத்தோட அழகும் பொலிவும் உடனே போயிடுங்க. முத்து நகைகளை ஹீட்டான பகுதியில் வைக்கவே கூடாதுங்க. முத்துக்கு எதிர் எது தெரியுங்களா? வறண்ட பகுதி தாங்க. தங்க நகைகள் பராமரிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேங்க உங்களுக்கு. நம்ம நகை வாங்கும்போது எப்படி பல பல பழப்பழம்னு இருக்கோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தால் நமக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, மனசுக்கும் நிம்மதியாக இருக்குங்க. இப்போ நம்ம சாதாரணமாக கல்யாண வீடு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு இப்படி எங்கேயாவது போகாமல் இருக்க மாட்டோங்க. அப்படி போகிற நேரத்தில் நிச்சயமாக நம்ம தங்க நகை போட்டுக்காமல் போக போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற நகையை அவங்கள்ட்ட காமிக்கணும்னா நமக்கு ஒரு பெருமை வேணும் இல்லைங்களா? அதை விட்டால் நமக்கு வேறு சந்தர்ப்பமும் கிடைக்காது அதை போட்டுட்டு போகிறதுக்கு. அந்த மாதிரி போட்டுட்டு போகும்போது இருக்கிற ஆர்வம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன தோணும், அந்த நகையை நல்லபடியாக பராமரிக்கணும்னு யாருக்காவது தோணுங்களா? நிச்சயமாக தோணாதுங்க. வந்தோடனே அந்த நகையை கேட்டு இப்படி ஓரமாக தூக்கி போட்டு படுத்து தூங்கி காலையில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் தோணும். அப்படி பண்ணும்போது அந்த நகை வந்து நம்ம வாங்கும்போது எவ்வளவு பழவழப்பு இருக்கோ அந்த பழவழப்பு இல்லாமல் கொஞ்சம் அதுலேருந்து மங்கி போயிடுங்க. இந்த மங்கி போகிறதை நம்ம தவிர்க்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? நம்ம வந்த உடனேயே கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் சோப்பு தண்ணியை கொஞ்சம் வச்சு அதில் இந்த நகையை முக்கி லேசாக ஒரு அலசி அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணியில் அலசி ஒரு மெலிசான துணியில் அதை நல்லா தொடச்சிட்டு நம்ம எடுத்து வச்சோன்னு வைங்களேன், நம்ம கண்ணே நமக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வாங்கும்போது நம்ம நகை எவ்வளோ பளபளப்பாக புதுசாக புது மெருகோடு இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம இப்படிலாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பவளங்க. இதோட செவப்பழகுக்கு மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நல்ல பவளத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நல்ல செக்கச்சவேல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க ஒரிஜினல் பவளம். இதை எப்படி பராமரிக்கணும்னா முத்து போலவே பவளத்தையும் ஒரு மென்மையான துணியில் சுற்றி வச்சோன்னா அதோட பொலிவை இழக்காமல் இருக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாடி ஸ்ப்ரே பவளத்து மேலே படாமல் பார்த்துக்கணுங்க. அப்படி பட்டுச்சுன்னா பவளத்தோட பொலிவு உடனே போயிடுங்க. பவளம் மற்ற நகைகளோட ஒராசினாலும் சீக்கிரமாகவே பாழாக போயிடுங்க. தங்க நகையை பராமரிக்கிறது எப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. அதுலேயே இன்னொரு விதத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு நகை ஆசைப்பட்டு வாங்குறோங்க. வாங்கின உடனே ஒரு தடவை போடுறோம், அதுக்கப்புறம் அந்த ஞாபகமே நம்ம அதை தூக்கி எங்கேயாவது பீரோவில் போட்டுடுறோங்க. ரொம்ப நாளாக அதை பற்றி சிந்தனையே இல்லாமல் இருந்து திடீர்னு ஒரு நாள் நினச்சிக்கிட்டு ஏன் அந்த நகை நம்ம வாங்கி வச்சோமே அதை இப்போ போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை போடணும்னு எடுக்கும்போது அந்த நகை மேலே ஒரு பச்சை கலரில் பாசி மாதிரி படிஞ்சோ இல்லை அது மேலே ஒரு செம்மன் கலர் லேயர் மாதிரி படிஞ்சோ இருந்தால் அதை உடனே எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்காமல் கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் கொஞ்சமாக சோப்பு தண்ணி நுர தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு அதில் அந்த நகையை லேசாக அலசி எடுத்து ஒரு காட்டன் துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நகை வாங்கும்போது எப்படி பளபளப்பு இருந்ததோ அதே பளபளப்பு இந்த நகைக்கு இருக்குங்க. நாம் இப்போ சாதாரணமாக நம்ம போட்டுட்டு போகிற நகை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிச்சயமாக அதை வந்து கழட்டி எங்கேயோ தூக்கி நம்ம பாட்டில் வைக்காமல் அதுக்கு உண்டான பாக்ஸில் தாங்க நிச்சயமாக வைக்கணும். அதுவும் வெல்வெட் துணி வச்சுருக்கிற பாக்ஸில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க. வைக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, வைக்கும்போது அந்த நகையோடு இன்னொரு நகை சேர்ந்து உரசினாலோ இல்லை ஒரு கல்லோட இன்னொரு கல் உரசினாலோ வைரத்தினுடைய தன்மையே மங்கி போயிடுங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் நீங்கள் தாங்க அந்த உங்கள் நகையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கல் நகையாக இருந்தாலும் வைர நகையாக இருந்தாலும் நாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நேரத்தில் நிச்சயமாக அதை நம்ம கழட்டி வச்சுட்டு தாங்க குளிக்கணும். அப்படி நம்ம செய்யாமல் இருந்தோன்னா இந்த எண்ணெய் அந்த கல்லில் இறங்கி அந்த கல்லினுடைய பளபளப்பே மங்கி போயிடுங்க. இப்போ வெள்ளி பொருளை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன வழிமுறைகள் இல்லாத இன்னொரு வழிமுறையும் இருக்குங்க. சாதாரணமாக நம்ம சாப்பிடும்போது யூஸ் பண்ணுறோமே எலுமிச்சம்பழம் தயிர் இதெல்லாம் கூட அந்த கொலுசில் தேய்ச்சிட்டு அதை க்ளீன் பண்ணலாங்க. ஆனால் இதை வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்கிற சமயத்தில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். எல்லா டைமும் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அதனால் நாங்கள் யூஸ் பண்ணோம்னு எங்களை நீங்கள் திட்டாதீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற அந்த ஆசிட் வந்து அந்த வெள்ளி நகையில் பட்டு அந்த நகையவே கரைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால் இது எமர்ஜென்சி வந்தால் ஒழிய மற்ற நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தாதீங்க. வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் சரி வெள்ளி நகையாக இருந்தாலும் சரி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பல பல பழன்னு ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. இந்த விபூதி இருக்குது பார்த்தீங்களா, எந்த விபூதி எல்லா வீதும் குறை குறை குறைன்னு இருக்குமா, அந்த மாதிரி இல்லைங்க. நைஸாக இருக்கிற விபூதி எடுத்து அந்த பொருளில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பளிச்சுன்னு ஆகிடுங்க. ஆஹா, இது நம்ம வீட்டில் இருந்த வெள்ளி பாத்திரம் தானா, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குங்க.
நிறைய பேர் கொலுசு வாங்கி போடுவாங்கங்க. அது சில பேர் உடம்புக்கு பார்க்கறதுக்கு அந்த பளபளப்பு வாங்கி போட்டப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் சில பேர் உடம்புக்கு வாங்கி போட்ட 3வது மாதமே ரொம்ப கருத்து போயிடுங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உடம்பு ஒவ்வொருத்தருடைய உடம்பு வெப்ப சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க காரணம். இதுக்காக ஐயோ நம்ம நகை கொடுத்தவன் சரியில்லை, நம்மளை ஏமாத்துறேன்னு நம்ம அவனை போய் திட்டுறதுனால எதுவுமே ஆக போகிறது இல்லைங்க. இதை வந்து ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி குளிக்கிறோம் இல்லைங்களா, குளிக்கும்போது இந்த கொலுசை சாதாரணமாக சோப்பு போட்டும் கிளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் இருக்கு பார்த்திங்களா, நம்ம ப்ரஷ் பண்ணுற பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் அதில் நல்லா தேய்ச்சி அதை வச்சும் க்ளீன் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வடி கூட இருக்குங்க. இதே நம்ம தங்க நகைக்கு யூஸ் பண்ணுவோமே பூந்தி கொட்டை, அந்த பூந்தி கொட்டை கூட வாங்கின்னு வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு இந்த கொலுசை அதில் போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்து தொடச்சோம்னா, முதல்ல வாங்கின பளபளப்பு எப்படியோ அதே பளபளப்போடு இந்த வெள்ளி கொலுசும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஓ இவ்வளோ நாள் நம்ம காலில் போட்டுட்டு இருந்த கொலுசு தானா இது அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்குற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம கேட்க போகிறது, எப்போவுமே நம்ம உடம்புலேருந்து கழட்டாமல் நம்ம பர்மனெண்ட்டாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நகையை பற்றி சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ரொம்ப நாள் நம்ம உடம்புலையே இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மங்களாகவும் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரியும், இல்லை இது தங்கமா இல்லை வேறு எதாவதான்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் வருங்க. அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் தீர்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைக்கு போடுற ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷாம்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணிக்கிட்டு இந்த நகையெல்லாம் அதில் போட்டு நல்லா அலசி எடுத்து ஒரு மெலிசு காட்டன் துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா, அந்த நகை வந்து இவ்வளோ நாள் நம்ம போட்டுருந்த நகை இதுதானான்னு உங்களுக்கே சந்தேகப்படுற அளவுக்கு பளபளப்பாக இருக்குங்க. முத்து மேலே எந்த விதமான கெமிக்கலோ பாடி ஸ்ப்ரேயோ படவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம முக அழகுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தயிர் லெமன் நிச்சயமாக இது மேலே படவே கூடாதுங்க. மீறி பட்டுச்சுன்னா முத்தோட அழகும் பொலிவும் உடனே போயிடுங்க. முத்து நகைகளை ஹீட்டான பகுதியில் வைக்கவே கூடாதுங்க. முத்துக்கு எதிர் எது தெரியுங்களா, வறண்ட பகுதி தாங்க.